பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தமிழகத்தின் நெல்லை அம்பாசமுத்திரம் பகுதியில் நேற்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த போதே அவர் இது தொடர்பில் கருத்து தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கூட்டணியும் எத்தகைய தேச துரோக செயல்களை செய்துள்ளது என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். அந்த உண்மையை முழு நாடும் அறியும். அந்த இரண்டு கட்சிகளும் தமிழகத்தின் உயிர் நாடியான கச்சத்தீவினை இம்மிடமிருந்து பறித்து வேறு நாட்டுக்கு தாரை வார்த்தன. திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் திரைமறைவில் மிகவும் ரகசியமான முறையில் செய்த இந்த வரலாற்று பிழையை மன்னிக்க முடியாத பாவமாகவே நான் கருதுகின்றேன். இது மிகப்பெரிய தேச துரோகமாகும். அவர்கள் செய்த பாவத்துக்காக தமிழக மீனவர்கள் இன்று தண்டிக்கப்படுகின்றனர். பல தலைமுறைகளாக எமது மீனவர்கள் பயன்படுத்தி வந்த இடத்தை தாரை வார்த்தை தொடர்பில் பாரதிய ஜனதா கட்சி சமீபத்தில் ஆவணங்களோடு அம்பலப்படுத்தியிருந்தது. பிஜேபி தமிழ்நாடு இதேவேளை அரசியல் தேவைக்காகவே கச்சத்தீவு தொடர்பில் பேசப்படுவதாகவும் மீனவர் பிரச்சினை தொடர்பில் தமிழக தலைவர்களுடன் விரைவில் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சினையை தீர்த்துக் கொள்ள உள்ளதாகவும் கடற்றொழில் அமைச்சர் இன்று தெரிவித்தார். கச்சதீவு ஒரு பிரச்சனையாக இருக்க முடியாது. அது ஒரு அரசியல் தேவைக்காக சொல்லப்பட்டதாகத்தான் நான் கருதுறேன். அது ஒரு பிரச்சனையாக நாங்கள் எடுக்க தேவையில்லை. மோடி அவர்கள் தன்னுடைய அறிக்கையில் சொல்லியிருக்கிறார், அதாவது எல்லை தாண்டி போறவர்களை அடையாளம் காண்றதுக்கு தடுக்கிறதுக்கு தாங்கள் விசேட ஏற்பாடு ஒன்றை செய்திருக்கிறோம்ண்டு. அது எங்களுடைய முயற்சிக்கான ஒரு வெற்றியாகத்தான் நான் கருதுறேன். அதே போல் தமிழ்நாட்டு முதலமைச்சர் புதுச்சேரி முதலமைச்சரும் வந்து கிட்டத்தட்ட அது கொண்டு ஏற்றுக்கொள்ளேன். அவ்வளோ காலம் அதை ஏற்றுக்கொள்ளே இல்லை. தாங்கள் தவறாக நடந்து கொள்கிறோம் ஏற்றுக்கொள்ளே இல்லை. இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கணும். நல்ல விடயம். நான் விரைவில் போய் கதைச்சி தீர்த்துக்கொள்வேன். இதேவேளை மீனவர் பிரச்சினையை தீர்க்க முடியாத இந்தியா தமிழர் பிரச்சினையை எப்படி தீர்க்கப் போகின்றது என்பது தொடர்பான ஐயம் நிலவுவதாக யாழ் மாவட்ட கடற்றொழிலாளர் கிராமிய அமைப்பு குற்றம் சாட்டுகின்றது. பல்லாயிரக்கணக்கான தமிழ் மீனவர்கள் அதாவது யாழ்ப்பாணத்தில் திருவோணமலையில் மன்னார் பகுதி எல்லாம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றதை பற்றி இதுவரையில் எந்த கரிசனையாகவோ இல்லை அந்த மக்களுக்கு ஏதன் நாங்களோட தீர்வு கொடுக்கணுமன்றதோ இதுவரையில் தமிழ்நாட்டு அரசாங்கமோ டெல்லியில் உள்ள அரசாங்கமோ முடிவெடுக்க இல்லை. இப்படியானவர்கள் எங்களுடைய தமிழ் மக்களுக்கான தீர்வை தருவினோம்னு சொல்லி எங்களோட தமிழ் தலைமுறை காத்திருக்கிறது வெறும் மடமத்தனிமையான விஷயம். என்னென்று சொன்னால் இவர்கள் எப்போதுமே எங்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள். தொடர்ந்து ஒரு சின்ன பிரச்சனை, அதாவது இந்த மீனவர் பிரச்சனையை தீர்க்க முடியாத இந்தியா எங்களோட தமிழர் பிரச்சனையை எப்படி தீர்க்கப் போகுதுன்றது எங்களுக்கு இப்பவும் ஐயப்பாடு தான். அது இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு தான் இந்த பேச்சுவார்த்தைகள் இருக்கும். ஏன்னு சொன்னால் தேர்தல் முடிஞ்சால் அதை பெரிய பேச ஆரம்பி இருக்க மாட்டோம். கச்சதியை பெரியும் பேச மாட்டோம், கடத்தலில் பெரியும் பேச மாட்டோம், எல்லாரும் விட்டுறோம். அது எங்களுடைய அரசாங்கங்களுக்கும் விளங்கும்.